அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழோடு நான் கவின் தமிழாக மீண்டும் உங்கள் முன்னே. தமிழோடு உறவாட நான் மற்றும் நீங்கள் தயார்தானே மாணவர்களே? வாருங்கள், இன்று நாம் பார்க்கவிருப்பது பயிற்சித்தாள் 21. பயிற்சித்தாள் 21 நாம் பார்க்கவிருக்கும் அந்த தலைப்பு என்ன மாணவர்களே? இலக்கணம், தொழிற்பெயர். தொழிற்பெயரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பார்க்கலாமா? வாருங்கள். உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையற்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இத்தொடர்களில் உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவதுதானே தொழிற்பெயர் என்று கூறுகின்றோம். தொழிற்பெயர் என்றால் தொழிலை குறிக்கும் பெயர். நாம் செய்கின்ற தொழில் என்னவாகவாது இருக்கட்டுமே, ஏன் நடத்தல், ஓடுதல், உட்காருதல், எழுதுதல், படித்தல், உண்ணுதல் அனைத்துமே தொழில் வகையை சார்ந்தவைதான். ஆம், இவை எல்லாமே தொழிற்பெயர்களாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். தொழிற்பெயர் எண், காலம், இடம், பால் ஆகியவற்றை காட்டாது, படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். பாருங்கள், உங்களுக்கான குறிப்பு எண்ணை காட்டாது, எண்ணிக்கையை காட்டாது. நடத்தல் என்பது எத்தனை, எது நடக்கிறது, ஏதாவது காட்டுகிறதா? அல்ல, எண்ணிக்கையும் காட்டவில்லை, இடத்தையும் காட்டவில்லை, காலத்தையும் காட்டவில்லை. பால் நடத்தல் என்பது ஒரு பொதுவான செயல்முறையாக அமைகிறது. யார் செய்கிறார் என்பதே இங்கே இடம்பெறவில்லை அல்லவா? ஆக எண், இடம், காலம், பால் எவற்றையும் காட்டவில்லை. படர்க்கை இடத்தில் மட்டும், அதாவது தன்னிலை, முன்னிலை, படர்க்கை என்கிறோம் அல்லவா? தன்மை, தன்மை இல்லை இங்கே, முன்னிலையும் இல்லை. படர்க்கை என்ற இடத்தில் மட்டும்தான் நடத்தல் என்பது எதிரொலிக்கின்றது. ஆகவே இந்த எதிரொலிப்பானது, நடத்தல் என்ற எதிரொலிப்பானது தொழிற்பெயரை குறிக்கின்றது. இதற்கான எடுத்துக்காட்டுகள் இதோ உங்கள் முன்னே. படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துவர். ஆம், தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல் நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று மூணு வகைகளாக வகைப்படுத்துவாராம். என்னென்ன அந்த வகைகள் பார்ப்போமா? விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி என்றால் என்ன மாணவர்களே? பகுபத உறுப்பிலக்கணத்தில் வரும் அல்லவா, பகுதி முதலில் வரும். விகுதி என்பது இறுதியாக வரும் அல்லவா? ஆம், இறுதியாக வரக்கூடிய அந்த விகுதி. நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனியுங்கள். இவற்றில் நட, உண், வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. விகுதிகள் என்பது என்ன பாருங்கள் மாணவர்களே, தல், அல், ஊ, கை அல்லவா? இந்த விகுதிகளை தன்னுடன் சேர்த்து அங்கே தொழிற்பெயர் இடம்பெற்றுள்ளது. இவற்றையெல்லாம் நாம் என்னவென்று கூறுகின்றோம்? விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்ற வகையாக கூறுகின்றோம். இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். தல், அல், அம் இப்பொழுது நீங்கள் குறித்து கொள்ள வேண்டிய நேரம் மாணவர்களே. தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, வு, தி, சி, வி, மை இவை எல்லாமே விகுதிகளில் அடங்கும். இந்த விகுதிகளை தன்னுடன் கொண்டு வந்துள்ள அந்த தொழிலானது தொழிற்பெயர் விகுதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டுகளை கவனியுங்கள் மாணவர்களே. தருதல், கூறல், ஆட்டம், விலை, வருகை, பார்வை, போக்கு, நட்பு, மறைவு, மறதி, உணர்ச்சி, கல்வி, செய்யாமை. ஆக தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, சி, வி, மை, தி இவை அல் இவை எல்லாமே விகுதி, அதாவது விகுதிகளை கொண்ட தொழிற்பெயர்களாக அமைந்துள்ளன அல்லவா? குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்தது பாருங்கள், முதநிலை தொழிற்பெயர். அது என்ன முதநிலை? வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இடி, கொதி என்னும் சொற்கள் இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும்.
இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதநிலை என்பர். முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர் எனப்படும். மாணவர்களே, நாம் பகுபத உருப்பிலக்கணம் பிரிக்கும் போது முதலின் பகுதியாக வரக்கூடிய அந்த சொல் ஏவலாக வரும், அதாவது கட்டளை சொல்லாக வரும் என்பதை படித்திருக்கிறோம் அல்லவா? ஆம், இந்த கட்டளை சொற்கள் தான் இங்கே வருகின்றன. இடி இடித்தது எனும் பொழுது இடி என்று கட்டளையாக நிற்கின்றது. அப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வினையானது கட்டளை பொருளில் நிற்கும் பொழுது அங்கே என்ன வகை எடுபடுகிறது? முதன்மை தொழிற்பெயர் என்ற வகை எடுபடுகிறது. அவ்வளவுதான். அடுத்தது பாருங்கள், எடுத்துக்காட்டு. செல்லமாக ஓர் அடி அடித்தான். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இவற்றில் அடிக்கோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல், அதாவது தல், அல், மை இவையெல்லாம் படித்தோம் அல்லவா, இந்த விகுதிகள் எவற்றையும் பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன அல்லவா? இங்கேதான் அந்த வகை சொல்லப்படுகின்றது, முதல் நிலை தொழிற்பெயர். அடுத்தது பாருங்கள், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். உணவின் சூடு குறையவில்லை. இத்தொடர்களில் பேறு, சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள். பேறு, சூடு என்னும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு, பெரு, சுடு என்னும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு, பேறு, சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறியுள்ளன. இவ்வாறு முதல் நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். ஆம், தமிழ் படிக்கும் பெரு, பெரு என்பதுதான் பேறு என்று நீண்டு ஒலிக்கின்றது. உணவின் சூடு, சுடு, சுடுதல் என்பதுதானே தொழிற்பெயர். அங்கே சுடு என்பது சூடு என்று ஒலிக்கின்றது. ஆக தொழிற்பெயரானது, முதல் நிலை தொழிற்பெயரானது திரிந்து வருமானால், கட்டளை சொல்லில் வரக்கூடியது முதல் நிலை தொழிற்பெயர் அல்லவா, அது திரிந்து வருமானால், மாறி வருமானால், அதைத்தான் நாம் என்னவென்று கூறுகின்றோம், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று கூறுகின்றோம். எடுத்துக்காட்டுகள் இதோ உங்கள் முன்னே. விடு, வீடு. மின், மீன். கொள், கோல். உடன்படு, உடன்பாடு. இவ்வகையாக முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்கள் இருக்கின்றன. பாருங்கள் மாணவர்களே, மொத்த பயிற்சி தாளுக்குரிய வினாக்களையும் நாம் விவாதித்து விட்டோம். விடைகள் உங்கள் கையிலே. இவற்றிற்கான விடைகளை சீக்கிரம் எழுதுங்கள், உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். மீண்டும் அடுத்ததொரு பயிற்சி தாளில் நாம் சந்திக்கலாம். பயிற்சி தாள் 22. 22 நாம் விவாதிக்க இருக்கும் அந்த தலைப்பு திருக்குறள். வாருங்கள், திருக்குறளுக்குள் நுழைந்து பார்ப்போம். திருக்குறள் நூலின் சிறப்பு, நூலை எழுதியவர் சிறப்பெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் அல்லவா? இதோ நாம் இந்த பகுதியில் பார்க்கின்ற திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள். கல்வி, கல்வியின் இன்றியமையாமையை எடுத்து கூறும் அந்த குறள்கள். தெரிந்து செயல் வகை, ஒரு செயலை எப்படி தெரிந்து செய்ய வேண்டும் என்பதை கூறுகின்ற குறள்கள். அடுத்தது சுற்றந்தழால், சுற்றத்தாரை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான குறள்கள். மடியின்மை, மடி, மடி என்றால் என்ன மாணவர்களே? சோம்பல், சோம்பல் இல்லாத ஒரு நிலையை பற்றி அவர் கூறுகின்றார் திருவள்ளுவர். இடுக்கண் அழியாமை, இடுக்கண் துன்பம், இது அழியாதிருத்தலை பற்றி நமக்கு விளக்குகின்றார். துன்பம் அழியாமை என்பதை பற்றி விளக்குகின்றார் திருவள்ளுவர். இந்த தலைப்புகளுக்குள்ளே புகுந்து முக்கிய திருக்குறள்களை எடுத்து வாசித்து பார்ப்போமா மாணவர்களே? வாருங்கள். கல்வி, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க, நீங்கள் கற்க வேண்டிய நூல்களை நன்றாக கற்க, கற்றுக்கொள்ளுங்கள். கசடு அற, கசடு என்பது என்ன? குற்றம் நீக்கி, தேவையில்லாததை விட்டுவிட்டு, பிழை இல்லாமல் கற்க வேண்டும், அதுதான் கசடு அற. கற்பவை கற்றப்பின், கற்க வேண்டியவற்றையெல்லாம் கற்ற பின்பு நிற்க அதற்கு தக, நீங்கள் நிற்க வேண்டும், வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும், கற்றதை வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும், கற்ற வழியில் நடக்க வேண்டும், அதைத்தான் கூறுகின்றார். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கற்க கற்றல் என்னும் தொழிற்பெயரை கூறுகின்றதல்லவா அது?
கற்றல். அடுத்தது பாருங்கள் மாணவர்களே, என் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. என்ப என்னும் ஏனை எழுத்தென்ப எழுத்துக்களும். கணிதம் படிக்கின்றீர்கள் அல்லவா? கணிதம் பாடத்தில் 1, 2, 3 அந்த பாடப்பகுதி கணிதங்கள், அந்த பாடப்பகுதி என்னும் எழுத்தும் தமிழ் தாய்மொழி கற்கின்றீர்கள் அல்லவா? எழுத்தும் என்னும் எழுத்தும் வாழும் எண்களுக்கு கண்களைப் போன்றது என்று கூறுகின்றார் வள்ளுவர். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு. ஆம், தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறுமாம், ஊறிக்கொண்டே வருகின்றதல்லவா? அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கும் அறிவு வளர்ந்து கொண்டே வருமாம். நீர் ஊற ஊற அறிவு ஊறிக்கொண்டே வரும் அதுபோல என்று அழகாக ஓமை ஓமியத்தை குறிப்பிடுகின்றார் வள்ளுவர். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை என்று கூறுகின்றார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல, அதனை விட சிறப்பானது அல்ல மற்றையவை. தெரிந்து செயல்வகை என்பதில் உள்ள முக்கிய திருக்குறள், ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். ஆக்கம் கருதி என்றோ வருவதை எண்ணி உள்ளதையும் இழக்கும் செயலில் அறிவுடையவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அதைத்தான் கூறுகின்றார். ஆக்கம் கருதி முதலிழக்கும், முதலுக்கே மோசம் என்கிறோம் அல்லவா, அதைத்தான் முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் ஊக்குவிப்பவர் அல்லர் யார்? அறிவுடையவர்கள். செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். மனிதன் செய்ய வேண்டாததை செய்வதாலும் கெடுவான், செய்ய வேண்டிய செயலை செய்யவில்லையானாலும் கெடுவான். மனிதன் கெட்டு அழியக்கூடிய அந்த இரு செயல்கள், செய்தக்க செயல் செய்யக்கெடும், செய்ய வேண்டியவற்றை செய்தக்க, தக்க என்றால் வேண்டியவற்றை, வேண்டிய செயல்களை செய்யாமல் விட்டாலும் கெட்டுவிடுவான், செய்யக்கூடாத செயல்களை செய்தாலும் கெட்டுவிடுவான். இங்கே பாருங்கள், காக்கையை வைத்து அழகாக திருக்குறள் எழுதியுள்ளார் நமது திருவள்ளுவர். சுற்றந்தழால் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல. காக்கை எப்படி உண்ணும் பார்த்துள்ளீர்களா மாணவர்களே? நாம் கொஞ்சம் பொறியை எடுத்து அப்படி தூவி விட்டால் காக்கை எப்படி உண்ணும்? தனது சுற்றத்தாரையெல்லாம் அழைத்து, ஓங்க உறக்க அழைத்து அவர்களுடன் சேர்ந்து உண்ணுமல்லவா? அதை வைத்து திருக்குறள் எழுதியுள்ளார் நம் திருவள்ளுவர். காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும். அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வமும் சேரும். அத்தகைய பண்பு யார் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களிடம்தான் செல்வமும் சேர்ந்து வருமாம். இடுக்கண் அழியாமை இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். அந்த துன்பத்திற்கே துன்பம். ஆம், துன்பம் வரும்போது நாம் சிரித்து கொண்டே இருந்தால் அந்த துன்பம் கூட, என்னடா இவன், இவனை துன்புறுத்த முடியவே இல்லையே, இவனை எந்த வகையில் நாம் துன்புறுத்துவது என்று அந்த துன்பத்திற்கே ஒரு குழப்ப நிலை உண்டாகி அதுவே நம்மை விட்டு ஓடிவிடுமாம். அதைத்தான் சொல்கிறார், இடும்பைக்கும் இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படா அதவர் என்று. மாணவர்களே, பொருள் வேறுபாட்டை அறியும் வகையில் சில சொற்கள் பாருங்கள். என்னுடைய புத்தகம், என்னுடைய எழுதுகோல் என்று கூறுகிறோம் அல்லவா? என் தன்மை அந்த பெயரை குறிப்பிடுகின்றது. என் என்பது என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று படித்தோம் அல்லவா, அதைத்தான் குறிக்கின்றது என். எண்கள் ஊறும், ஊறும் என்பது ஆம், மணற்கேணி ஊறும் என்று படித்தோம் அல்லவா, ஊறும். ஆம், ஊர் பக்கம் போய் பார் என்று கூறுவார்கள். இப்பொழுது புரிகிறதா? ஊர் கிராமத்து பக்கம், நாட்டு பக்கம், ஊர் இடப்பெயரை குறிக்கின்றது. அடுத்தது பாருங்கள், கரை. கரை என்றால் கடற்கரை என்று கூறுவோம் அல்லவா, ஆற்றங்கரை என்று கூறுவோம் அல்லவா. ஆம், அதைத்தான் கரை என்று குறிப்பிடுகின்றோம். அடுத்தது கரை. ஆம், நமது துணியில் உள்ள கரை அழுக்கு, நமது மனதில் உள்ள கரை அழுக்கு, அதைத்தான் கரை என்று கூறுகின்றோம்.
மாணவர்களே, இந்த பொருள் வேறுபாடை உணர்ந்தீர்களானால் இதை வைத்து கொண்டு வாக்கியத்தில் அமைப்பது உங்களுக்கு மிகவும் எளிதாகிவிடும். மடியின்மை, மடியின்மை என்றால் என்ன மாணவர்களே? சோம்பலின்மை. மடி என்றால் சோம்பல். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியா வேண்டுபவர். இந்த திருக்குறளில் எதுகையும் மோனையும் எப்படி கூத்தாடுகிறது என்பதை பாருங்கள். மடியை மடியா, ஆம் இதில் வருகிறது பாருங்கள். மா மா, மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது அல்லவா? இங்கே பாருங்கள், முதல் எழுத்து ஒன்றி வருவதால் மடி மடி இரண்டுமே மோனையாகி விடுகிறது. அது மட்டுமல்லாமல் இரண்டாம் எழுத்தும் ஒன்றி வருவதால் இங்கே எதுகையும் குடி புகுந்துள்ளது அதே சொற்களுக்குள். அடுத்தது பாருங்கள், குடியை குடியாக, இங்கேயும் எதுகையும் மோனையும் குடி புகுந்து உள்ளது அல்லவா? எதுகை மோனை என்பது இங்கே புகுந்து விளையாடுகிறது என்பதை உணருங்கள் மாணவர்களே. பிரித்து எழுதுக சில சொற்கள் நாம் படித்த இந்த திருக்குறள்களிலேயே வருவது. என் என்ப, ஆம் நான் பிரித்தே கூறிவிட்டேன் அல்லவா? என் என்ப என்பதை என் கூட்டல் என்ப என்று பிரிக்கலாம். தவறு உண்டு, தவறு கூட்டல் உண்டு, தவறுண்டு. மணற்கேணி, அங்கே அதை பிரிக்கும் பொழுது இர் என்ற மெய்யெழுத்து இல்லாக மாறிவிடுகிறது பாருங்கள். மணல் கூட்டல் கேணி. அடுத்தது பாருங்கள், கசடர, கசடு அர, பிழை நீங்கி அப்படி என்று கூறுகிறோம் அல்லவா? கசடு கூட்டல் அர. இவ்வாறாக பிரித்தெழுதுக சொற்களும் இப்பொழுது உங்கள் கையிலே. மாணவர்களே, இந்த பகுதிக்குரிய அத்தனை பயிற்சி பகுதிகளையும் நாம் கலந்து உரையாடி விட்டோம். இப்பொழுது இதற்கான விடைகள் உங்கள் கையிலே. இந்த பயிற்சி தாளை நன்கு ஊன்றி கவனித்து படித்து நீங்கள் சீக்கிரமாக எழுதி உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயிற்சி தாளில் நாம் சந்திப்போம். பயிற்சி தாள் 23. 23வது பயிற்சி தாள் நம்முடைய தமிழர்களின் பண்பாட்டை அழகாக எடுத்து கொடுக்கின்றது பாடலாக. அது என்ன தமிழர்களின் பண்பாடு மாணவர்களே? ஆம், விருந்தோம்பல். விருந்தோம்பல், ஒரு விருந்தினர் நம் வீட்டிற்கு வருகை தந்தாரானால் அவரை எவ்வாறெல்லாம் கவனிப்போம்? இன்றும் கூட நம் வீடுகளில் உள்ளே நுழைந்து வருகின்ற விருந்தாளிகளுக்கு முதலில் நாம் என்ன கொடுத்து வரவேற்போம்? நம் வீட்டில் உள்ள தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்து அவர்களை வருக வருக என்று வரவேற்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நம்முடைய பெரியோர்கள் அவ்வாறுதானே விருந்தாளிகளை வரவேற்பார்கள். ஆம், இந்த விருந்தோம்பலில் தமிழருக்கு மிக தமிழர்கள் மட்டும்தான் அல்லவா? இந்த விருந்தோம்பல் யாரை பற்றி எடுத்து கூறுகின்றது உங்களுடைய பாடப்பகுதி? ஆம், பரம்புமலை பகுதியில் உள்ள அங்கவை சங்கவை என்ற இரு சகோதரிகள், அவர்களின் அந்த வாழ்க்கை கலாச்சாரத்தை பண்பாட்டை அழகாக எடுத்து உரைக்கின்றது இந்த விருந்தோம்பல் என்ற பகுதி. வாருங்கள், கொஞ்சம் உள்ளே நுழைந்து நாம் அலசி ஆராயலாம். இந்த விருந்தோம்பல் என்ற பாடல் எந்த நூலிலிருந்து நமக்கு எடுத்து கொணரப்பட்டுள்ளது பாருங்கள். பழமொழி 400 அல்லவா? பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையானார். முன்றுரை அறையனார் என்பவரை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. பழமொழி 400 என்ற நூலை எழுதியவர் யார்? முன்றுரை அறையனார். இவர் கிபி பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்பர். எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் இந்த முன்றுரை அறையனார்? 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என அறிய முடிகிறது. ஆக முன்றுரை அறையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் எந்த மதத்தை பின்பற்றியவர்? ஆம், சமண சமயம், சமண மதத்தை பின்பற்றியவர். மகாவீரரை பற்றி படித்துள்ளீர்கள் அல்லவா நீங்கள்? ஆம், அவரை சார்ந்து அவரை தொடர்ந்து வருகின்ற அந்த சந்ததியினரைத்தான் நாம் சமண சமயத்தோர் என்று கூறுவோம் அல்லவா? பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. தமிழிலே 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு என்று நூல்களை வகைப்படுத்துவார்கள். இதில் 8 தொகை நூல்கள் தெரியும் அல்லவா? ஆம், நச்சினை, குறுந்தொகை, 500, 10, பரிபாடல், 100, 400,
ஆகிய அனைத்தும் எட்டு தொகை நூல்களில் வந்துவிடும் அல்லவா? இதேபோல் பத்து பாட்டு நூல்கள், ஆற்றுப்படைகள் எல்லாம் வரும் அல்லவா? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை என்ற ஆற்றுப்படைகள் வரும். மலைபடுகடாம் வரை அது முடியும். பத்து பாட்டு நூல்கள். இங்கே அடுத்தது பாருங்கள், பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். இந்த பதினெண் கீழ்கணக்கு நூலின் முக்கியமான ஒரு நூலையும் நாம் பார்த்தோம் அல்லவா? திருக்குறள். இதுவும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அடங்கும். இந்த பழமொழி நானூறு என்ற நூலும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அடங்கும். இந்த பெயரே அந்த நூல்களுக்கான பெயர் காரணமாய் அமைவதை கவனியுங்கள் மாணவர்களே. பதினெண், பதினெட்டு என்று பொருள். பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள். ஆக இதில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை எத்தனை மாணவர்களே? பதினெட்டு. ஆக எட்டு தொகை என்றால் எட்டு நூல்கள் இருக்கின்றது. பத்து பாட்டு என்றால் பத்து நூல்கள் இருக்கின்றது. பத்து பாடல்கள் அடங்கியுள்ளது. இங்கே பதினெண் கீழ்கணக்கு என்பது பதினெட்டு நூல்களை உள்ளடக்கியது. இது நானூறு பாடல்களை கொண்டதாம். எது? இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய பழமொழி நானூறு என்பது நானூறு பாடல்களை கொண்டுள்ளதாம். ஒரு நூலே நானூறு பாடல்களை கொண்டுள்ளது என்றால் தமிழிலே அதன் பொக்கிஷம் எத்தனை எத்தனை பாருங்கள் மாணவர்களே. பழமொழி நானூறு. அதன் பெயரிலேயே மொத்தம் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்தாயிற்று அல்லவா? பழமொழி நானூறு என்பது நானூறு பாடல்களை உள்ளடக்கியவை அல்லவா? அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. இதனுடைய அந்த அழகு பாருங்கள். இந்த பாடலுடைய அந்த அழகு என்னவென்று பாருங்கள் மாணவர்களே. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறுமா? உங்களுக்கு தெரிந்த சில பழமொழிகளை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் மாணவர்களே. நினைவு கூர்ந்தீர்களா? பழமொழிகள் என்பது என்ன? பழங்காலம் தொட்டு முன்னோர்களால் வழங்கப்பட்ட அந்த மொழிகள் இன்றும் நாம் எதற்காக வேண்டுமானாலும் உவமையாக பயன்படுத்தி கொள்கிறோம் அல்லவா? அதைத்தான் பழமொழிகள் என்று கூறுகின்றோம். உங்களுக்கு தெரிந்த சில பழமொழிகள், நூல் பல கல் அப்படி என்று நீங்கள் கூறுவது புரிகின்றது நூல்களை பற்றி படிக்கும் பொழுது அல்லவா? இப்படியாக இந்த பழமொழி நானூறில் ஒவ்வொரு பாடல்களுக்கு இறுதியிலும் பழமொழி ஒவ்வொன்றாக சேர்க்கப்படுகின்றது. இதைத்தான் பழமொழி நானூறு என்று கூறுகின்றோம். இதோ இந்த பழமொழி நானூற்றில் இருந்து ஒரு பாடல், மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முஞ்சிலோ இல் முன்றுரை அறையனார். மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும். மாறி என்றால் என்ன மாணவர்களே? மழை. மாறி என்றால் மழை. மழையே இல்லாமல் வறந்திருந்த, அந்த வறந்து என்பது வேறொன்றும் இல்லை, வறண்டு என்று கூறுகின்றோம் அல்லவா? நான் வறண்டு போயிற்று, பூமி வறட்சியாக உள்ளது. அந்த வறட்சியைத்தான் இது குறிக்கின்றது. மழை ஏதும் இல்லாமல் வறட்சியாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலும் என்று பொருளை தன்னுள்ளே தாங்கி வந்துள்ளது அந்த முதல்வரி. பாரி மடமகள் பான் மகற்கு. பாரி மடமகள் என்றால் என்ன பொருள் மாணவர்களே? பாரி. ஆம், பாரி என்பது உங்களுக்கு இப்பொழுது நினைவு வர வேண்டும். கடையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள். பாரி காரி ஓரி நல்லி எழினி பேகன் ஆய் அண்டிரன், இவர்கள் எல்லாம் கடையேழு வள்ளல்கள் அல்லவா? இந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவராகிய அந்த பாரி எதற்காக பெயர் போனவர்? முல்லைக்கு தேர் கொடுத்தவர். முல்லை கொடி தனியாக துவண்டு நிற்பதை பார்த்துவிட்டு மனம் தாளாமல் தான் ஏறி வந்த அந்த தேரை அந்த கொடி படருவதற்காக நல்கிய வேந்தன் அவர். அதனால் அவரை முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்று கூறுகின்றோம்.
இதனால்தான் அவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக சிறப்பு பெறுகிறார். அவர் மட்டுமா வள்ளல், அவருக்கு பிறந்த அந்த பெண் மகள்கள் பாருங்கள், பாரி மடமகள் யார் அவர்கள்? அங்கவை மற்றும் சங்கவை, அவர்கள்தான் பாரி மடமகள். அங்கவையும் சங்கவையும் பான் மகர்க்கு, பான் என்றால் என்ன? பான் என்பது பாடல், பாணர்கள் பாடல் பாடி வருவார்கள் அல்லவா, பாடல் பாடி பரிசை பெற வருபவர்கள் அனைவருமே பாணர்கள். பான் மகர்க்கு எப்படி கொடுப்பார்களாம்? உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். உலை நீரில் பொன், பொன் என்றால் என்ன? பொற்காசுகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா. ஆம், தங்கம் இட்டு அவர்களுக்கு தருவார்களாம். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் அவர்களுடைய காலத்தில். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரா முஞ்சிலோ இல் என்பதாகும். ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். ஒன்றுரா, ஒன்றும் உராத இல்லாத, முன்றிலோ, முன்றிலோ என்பது என்ன? ஆம், மாறி வருகின்ற அந்த சொல் அல்லவா அது. ஆம், இல்லாத முன் வாசல் அல்லவா வீடு. வீடு எதுவும் இல்லை, முன் வாசலை தாங்கிய வீடுகள் எதுவும் இல்லை என்று கூறுகின்றனர். ஆக இந்த பாடலின் பொருளை நன்றாக இன்னொரு முறை வாக்கியங்களாக கவனியுங்கள் மாணவர்களே. மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உளைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி எது மாணவர்களே? ஒன்றுரா முஞ்சிலோ இல் என்பது ஆகும். இங்கே சொல்லும் பொருளுமாக நாம் பார்த்தது என்னவென்று மீண்டும் மீள பார்ப்போம் மாணவர்களே. மாறி என்பதன் பொருள் மழை. வறந்திருந்த, வறண்டு இருந்த, அதைத்தான் வறந்திருந்த என்று கொடுத்துள்ளார்கள். புகாவாக, புகா புகுதல் உட்புகுதல் அல்லவா. உணவு, உணவாக. மடமகள் இளமகள். நல்கினால் கொடுத்தால். முன்றில் வீட்டின் முன்னிடம், முன் வாசல் என்று கூறினேன் அல்லவா. வீட்டின் முன்னிடம் திண்ணை அல்லது வீட்டை குறிக்கிறது. இங்கே இந்த பாடலில் வீட்டை குறிக்கிறது. பிரித்து எழுதலாம் சில சொற்களை வாருங்கள். விருந்தோம்பல், விருந்து கூட்டல் ஓம்பல், கவனித்தல். விருந்து கூட்டல் ஓம்பல். பழமொழி, பழமை கூட்டல் மொழி. நானூறு, நான்கு நூறுகள் அல்லவா. நான்கு கூட்டல் நூறு. மாறி ஒன்று, மாறி கூட்டல் ஒன்று. ஒன்றாடு, ஒன்று கூட்டல் ஆடு. உலையுள், உலை கூட்டல் உள். முன்றிலோ, முன்று கூட்டல் இலோ, முன்றிலோ. அடுத்தது பாருங்கள் மாணவர்களே, உங்கள் பயிற்சித்தாளில் இந்த வினா விடுக்கப்பட்டுள்ளது. செல்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. விருந்து என்பதற்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அடைமொழி, சிறப்பு மொழி என்ன மாணவர்களே? விருந்து. நல் விருந்து என்று சொல்கிறார்கள் பாருங்கள். நல்ல விருந்து, நல்ல என்ற சொல்தான் விருந்துக்கு அடைமொழியாக அமைந்து விடுகிறது அல்லவா. சரி மாணவர்களே, இப்பொழுது மொத்த விடைகளும் உங்கள் கையிலே. மீண்டும் அடுத்த ஒரு பயிற்சித்தாளில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.